Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. என்னென்னா கருவை தக்க வைப்பதற்கு ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்ஸு எல்லாமே சஜஷன் பண்ணுறாங்க. இதை நாங்கள் ஃபாலோ பண்ணலாமா? ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ரேட் ஏர்லியராக இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலேயாக இருக்கும். அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுற டேப்லெட்ஸை சாப்பிடுவதன் மூலமாக இன்கேஸ் எங்களுக்கு கரு உருவாகி இருந்துச்சுன்னா அந்த கரு ஆரோக்கியமான கருவாக இருக்குமா? இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. இவை எல்லாவற்றையும் பற்றி தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோட் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். கரு உருவாயிடுச்சுன்னா கருவை தக்க வைப்பதற்கு நம்ம நிறைய டேக் கேரிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். அதில் முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுற இந்த டேப்லெட்ஸை சாப்பிடுவதன் மூலமாக இது எங்களுக்கு நன்மையை அளிக்குமா? இதுதான் முதல் கேள்வியாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை தான் வந்து கொடுக்கும். ஏனென்றால் இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஹார்மோனல் ரிலேட்டட் டேப்லெட் தான். எதற்காக இந்த ஹார்மோனல் டேப்லெட் தராங்க அப்படின்னா, உங்களுக்கு நாட்கள் தள்ளி போகும்போது பெண்களுக்கு ப்ரொஜெஸ்டிரோன்கிற ஹார்மோனல் லெவல் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், அதாவது பீக்கில் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த ஹார்மோனல் லெவல் குறைவாக இருந்துச்சுன்னா கரு உருவாகியிருந்தாலும் அந்த கரு வந்து அந்த ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ண முடியாது, அது பாதிலேயே வந்து ஸ்டாப் ஆகிடும், இல்லாட்டினா அபார்ட் ஆகிடும் கரு தரித்த சில நாட்களிலே அல்லது சில மாதங்களிலே. அதனால தான் ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்வாங்கன்னா, ப்ரைவேட் பார்ட்லேயுமே வைக்கிற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஓரல்லா வாய் வழியாக மாத்திரையை முழுங்குற மாதிரியும் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இவை எல்லாமே உங்கள் கருவை தக்க வைப்பதற்கு தான். பட் இதே இது லாங் டேஸாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் பண்ணணும். ஏனென்றால் எந்த ஒரு மாத்திரை மருந்தையுமே வந்து நம்ம லாங் டேஸாக வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதிலும் அதிகபட்சமாக 6 to 8 மந்த் வரைக்கும் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கும் மேலேயும் அதே ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா மேபி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் உடல் வாகிற்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதுக்கு ரீசன் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க உடலுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா செட் ஆகிருக்கு, அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இந்த கருவை தக்க வைப்பதற்கு எந்த மாதிரியான உணவு முறை, எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நாங்கள் கையாளலாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு நாட்கள் தள்ளி போயிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒன்றாக இருக்கவே கூடாது. அதிலும் நாட்கள் தள்ளி போவதற்கு பிஃபோர் டேயில் இருந்தே நீங்கள் ஒன்றாக இருப்பதை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா நாங்கள் எப்போ தான் ஒன்றாக இருக்கிறது? ஒன்ஸ் நாள் தள்ளி போன பிறகு நீங்கள் கிட் வாங்கி செக் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு செகண்ட் லைன் ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு சிலருக்கு செகண்ட் லைன் ரொம்ப மைல்டாக இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் 2 hours 3 hours கழித்து தான் அந்த செகண்ட் லைனே வந்து ஷோ ஆகும். இப்படி இருக்கிறப்ப என்னென்னா அது உங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அது வரைக்கும் நீங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது. இன்னும் 5 நாட்கள் அல்லது 7 நாட்கள் கழித்து திரும்பவும் கிட் வாங்கி செக் பண்ணிவிட்டு ஒன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பிளட் ஹெச்சிஜி டெஸ்ட்டு அதை எடுத்து பார்த்து தான் நீங்கள் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன மாதிரியான டேக் கேரிங் டிப்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபுட் டயட்டை ஃபாலோ பண்ணணும், நாங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்லாமா, பாகக்காய் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து இப்போ காமனாக எல்லார்ட்டையுமே கேட்குறீங்க. முருங்கைக்கீரை, பாவக்காய் இது எல்லாமே வந்து சாப்பிடலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. முருங்கைக்கீரை ஒரு சிலருக்கு வந்து சேராது, அதனால் முருங்கைக்கீரையை சூப்பாக வைத்து எடுத்துக்கொள்வது சிறந்தது. அதே மாதிரி பாகக்காய் வந்து எந்த ஒரு உங்களுக்கு கெடுதலையுமே வந்து விளைவிக்காது, கசப்பு சுவை அனைத்துமே கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியவை. ஸோ தாராளமாக நீங்கள் பாகற்காயை சாப்பிடலாம். பட் நம்ம நாள் தள்ளி போக ஆரம்பிக்கும் போது அந்த கசப்பு சுவை வந்து நம்ம நாக்குக்கு வந்து எடுத்துக்காது, அது சாப்பிடவே நமக்கு தோணாது. அதனால் மேக்ஸிமம் அதை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. முக்கியமாக அவுட்சைட் ஃபுட்ஸை டோட்டலி அவாய்ட் பண்ணுங்கள். எதுனாலும் வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்ஸை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நார்மலாக நீங்கள் வாங்குகிற அரிசி மாவாகட்டும், இல்லை தோசை மாவு, இல்லை மிளகாய் தூள், இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெக்னென்சியை பாதிக்கத்தான் செய்யும். அதில் முக்கியமாக அந்த கலர் சேஞ்சஸ்க்காக சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது கட்டாயமாக பெண்களின் கர்ப்பப்பையை மிக விரைவிலேயே பாதிக்கிறது. ஸோ அதனால தான் அந்த கலர்டாக இருக்கிற எந்த ஃபுட்ஸையுமே அவுட்சைடில் டோட்டலி அதை ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணுவது சிறந்தது. ஸ்டெப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது,
சிப்ஸ் ஐட்டம், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு மற்றும் பாட்டிலில் அரைக்கப்பட்ட குளிர்பானங்கள், இந்த எதையுமே வந்து நீங்கள் தொடவே கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக ஐஸ் வாட்டரை வந்து குடிக்காதீங்க, ஏன்னா இப்போ அந்த சம்மர் சீசன் எல்லாருமே ஐஸ் வாட்டர் வந்து அதிகமாக குடிக்கிறீங்க. பட் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஐஸ் வாட்டர் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற உணவை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில்லுன்னு இருக்கிற ஃபுட்ஸ் இல்லை ஆறி போன உணவை வந்து கட்டாயமாக சாப்பிடக்கூடாது, ஏனென்றால் அதில் கண்டிப்பாக கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கும். அதனால தான் கர்ப்பத்திற்கு முயற்சிக்கும் போதும் சரி, கர்ப்பமாக இருக்கும் போதும் சரி, உணவை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். காய்கறிகளில் முக்கியமாக கிழங்கு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வகையில் உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சட்டிக்கிழங்கு, இதெல்லாம் வந்து கிழங்கு வகைகள். இந்த கிழங்கு வகைகளை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் இவை நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் அதே நேரத்தில் பெண்களுக்கு இருக்கின்ற கர்ப்பப்பை குறைபாட்டிற்கும் இது கண்டிப்பாக ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் இந்த கிழங்கு வகைகள், முக்கியமாக கருணைக்கிழங்கு, சட்டிக்கிழங்கு, இந்த ரெண்டு கிழங்கு வகைகளும் அடிக்கடி எடுக்கும்போது நரம்பு மண்டலம் பலப்படும். அதிலும் முக்கியமாக எனக்கு டெம்பர் இல்லை, இல்லை எனக்கு ஸ்போம் உடனே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களாம் தாராளமாக இந்த கிழங்கு வகைகளை அடிக்கடி எடுப்பதன் மூலம் அந்த பிரச்சனை வந்து மிக விரைவிலேயே சரியாகிவிடும். நாங்கள் பெட்ரெஸ்ட்லேயே இருக்கணுமா? ஏன்னா நாங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன், ஸோ என்னோடய ஒர்க்கை நான் தான் பார்த்துக்கணும். இப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க்கை நீங்களே பார்க்குவதற்கு மேக்ஸிமம் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அம்மா இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்கள உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி அது கண்டினியூ பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஆள் உங்களுக்கு துணைக்க தேவை. ஏனென்றால் பெட் ரெஸ்ட்டு எதற்காக அப்படின்னா நம்மளுடைய பாடி டயர்ட்னஸ் ஆகாமல் இருப்பதற்காகவும், அதே நேரத்தில் நம்ம அப்டாமினல் அடிவயிற்ற ப்ரெஷர் கொடுக்குற எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதே நேரத்தில் கம்ப்ளீட்டாக படுத்தே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு 5 to 10 minutes வந்து ஒரு வாக்கிங் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து நடக்கலாம், அது எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது. மைல்டாக வாக்கிங் மட்டும் போங்க, மேக்ஸிமம் வந்து படுத்துருங்க, ஏன்னா பெட் ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் கருவை தக்க வைப்பதற்கு. எந்த பக்கம் படுத்து தூங்க வேண்டும், லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடா, மட்ட மல்லாக்கா படுக்கலாமா, குப்பரக்கா படுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. எப்பயுமே தூங்கும்போது இடது பக்கமாக ஒருங்கிணைத்து வந்து படுங்கள், ஏனென்றால் அந்த பக்கத்தில்தான் கர்ப்பப்பைக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் ஈக்குவலாக ரொம்ப சீராக இருக்கும். ஸோ எப்பயுமே லெஃப்ட் சைடு வந்து படுங்க. ஸோ கருவை தக்க வைப்பதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த கரு மிக விரைவிலேயே உங்களுக்கு தங்கிவிடும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.